இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி என்னன்னா, தனுசு ராசிக்கான தாந்திரிக ரீதியான 2022க்கான பரிகாரங்கள் என்ன, அதே மாதிரி கோயில் ரீதியாக அவங்க என்னென்ன வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எளிமையான விளக்கங்களோடு நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட சோம்பேறித்தனம் இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்திருந்தாலும் அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு வந்துடுது. இது வந்து உங்களுக்கு படிப்படியான மாற்றத்தை கொடுக்கும். அடுத்த பிளானிங் பண்ணக்கூடிய லெவலில், அடுத்த லெவல் நம்ம முன்னேறிடலாம், தடையாக இருந்த விஷயங்கள்லாம் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம், ஏன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூமெண்ட்டாக போகும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதும், அதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அதில் இருக்கக்கூடிய தசாநாதனோட வழிபாடும் புத்திநாதனோட வழிபாடையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே வழிபாடையும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது வெற்றி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறோம். ஸோ அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த பேர்ச்சிகள் நம்ம எப்படி கணக்கில் எடுத்தோம்னா, நம்ம ராகு பகவானையும் நம்ம கணக்கில் எடுத்துட்டோம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானையும் கணக்கில் எடுத்துருக்கோம், அதே மாதிரி சனீஸ்வர பகவானையும் நம்ம கணக்கில் எடுத்துட்டு தான் எளிமையான முறையில் எப்படி எப்படி பண்ணலான்னு. அடுத்த லெவல் தடைகள் நீங்கி அடுத்த லெவலில் சந்தோஷங்கள், ஒருவேளை வயசானவர்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் குழந்தை பேர்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டியாகக்கூடிய ஸ்தானமும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேரே இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய விஷயங்களும், அதே மாதிரி தொழிலே இல்லாமல் இருந்து வேலைக்கே போகாமல் இருந்தவங்க கூட இப்போ அடுத்த லெவலுக்கு மூமெண்ட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வேலைக்கு போயே ஆகணும்னு ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் போக வேண்டிய கோயில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாளஹஸ்திக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுறதும், தட் இஸ் அது வெறும் காளஹஸ்தின்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீகாளஹஸ்தின்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஸ்ரீகாளஹஸ்திக்கு போயிட்டு வந்துடுறதும், அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் போயிட்டு ருத்ர அபிஷேகம் ஒன்று பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ருத்ர அபிஷேகம் பண்ணிட்டு வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும், தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பௌர்ணமி திதிகளில், அதாவது பௌர்ணமி தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு பண்ணிடுவாங்க. இந்த அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூல மந்திரம் என்னென்னா, ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம். இது பாதி பேர் வந்து சங்குன்னு சொல்கிறீங்க, அது சங்கு கிடையாது, சங்க அப்படிங்கும் பொழுது இந்த மந்திரத்தை தாராளமாக ஜபம் செய்யுங்க. சில பேர் பயமுறுத்துவாங்க, வேதம் படிச்சிருந்தால் தான் பண்ணணும், அப்படி தான் இப்படி தான்வாங்க, அதெல்லாம் கிடையாது. சுவாமிக்கு வந்து அன்பு தான் முக்கியம், அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். அது ஒருவேளை ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திரு உருவப்படம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், தாராளமாக பின்னாடி இருக்கிற நம்பருக்கு 8110933000 நம்பருக்கு கேட்டிங்கன்னா அந்த படத்தை உங்களுக்கு தரோம். இதை நீங்கள் விடாமல் அந்த படத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அட்ரஸ் அனுப்பாதீங்க, கொரியர் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லாதீங்க, வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தான் அதுக்கு மெனக்கிடணும், அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் பௌர்ணமி திதிகளில் என்ன பண்ணுங்கன்னா, பால் வச்சு கும்பிட்டுண்டே வாங்க. இது என்ன பண்ணும், இந்த சர்வ மங்களங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இந்த வழிபாடு செய்ய செய்ய சர்வ மங்களங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அடுத்த லெவல் முன்னேற்றங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது, தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெத்தலை எடுத்து வச்சுன்னு நீங்கள் பிறந்த நாளில் வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெத்தலை வந்து இரவு நேரங்களாக இருக்கட்டும், இந்த இரவு நேரங்களில் என்ன பண்ணணும்னா, அந்த வெத்தலை எடுத்துன்னு அதை கிளியாத வெத்தலையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த வெத்தலையை எடுத்து வச்சுக்கிறது நல்லா கழுவிட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சோண்டு பாக்கு எடுத்து வச்சுக்கிறது, அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தேன், நல்ல தேனாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து ஃபஸ்ட்டு தேனை நல்லா ரப் பண்ணுங்கள், ரப் பண்ணுன்னா நல்லா இது பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு பாக்கு வச்சுக்கிறதும், அதில் கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்கன்னா ஏலக்காய் போட்டு வச்சுக்கிறதும், இதை சுவாமிக்கிட்ட வச்சுட்டு இதை நீங்கள் மனசார என்ன செய்யுங்கன்னா, மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் உண்டுறணும், அதை சாப்பிட்றணும். இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதை நீங்கள் சாயரட்ச நேரத்தில் நீங்கள் பிறந்த நாளில் இதை செஞ்சுட்டே வாங்க. இது உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா, அடுத்த லெவல் முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னடாது வெத்தலையும் இதுவும் பாக்கும் வச்சுன்னு தேன் தடவி வச்சா என்ன வரும், நீங்கள் நான் செஞ்சு பாருங்கள், இதோட பலன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சுருங்க. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி தெய்வ அனுகிரகத்தோடு செய்கிறது தான் விசேஷம். அப்போ விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தேவதா வழிபாடும், அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வதா வழிபாடு. எதுக்காக அந்த குலதெய்வம் வந்து, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும்
குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பர்களே. அதனால் அந்த குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்கிக்கிறதும், அதே மாதிரி இந்த இதை வழிபடும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம்னு மனசார நினச்சிக்கிறது. இந்த ஓம் சிவசிவ ஓம்னா இன்னும் பல பேர் வந்து சிவமந்திரம்னு நினச்சிக்கிறாங்க, கிடையாது. ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே நடத்தும். இது அகத்தியரோட மந்திரம். இது என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்தை வந்து உங்களுக்கு வந்து வசியமாக்கி கொடுக்கும். வசியம் என்பது தவறான சொல் அல்ல தமிழில். அது சில பேர் மாந்திரிகவாதிகள் வந்து வசியம், நான் இவங்களை வசியம் பண்ணிடுவேன், அவங்கள வசியம் பண்ணிடுவேன் சொல்கிறதெல்லாம் கதை வேறு. அப்படிங்கும் போது இந்த வசியம்ங்கிறது அன்பு, சரிங்களா? இப்போ இந்த விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா பிரபஞ்சமே ஓம்காரமே உங்களுக்கு வசியமாகும் பொழுது பல விஷயங்கள் நல்லது நடக்குங்கிறது தான் தாத்பரியம். அதனால் இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் விசேஷ பலனாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொய்யா இலை, இந்த கொய்யா இலையை எடுத்துக்கிறது. இந்த கொய்யா இலையை எடுத்துகிட்டு இந்த கொய்யா இலையில் சுற்றி அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுங்கன்னா பச்சை கற்பூரத்தை வச்சு, இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுன்னு இந்த பச்சை கற்பூரத்தை சுற்றி வச்சுக்கிறது, அதை எரிய விடுறது. எரிய விட்டுட்டு இந்த கொய்யா இலைக்கு மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை சுற்றியும் வச்சுக்கலாம். அதில் ஒரு நாலு பச்சை கற்பூரம் மாதிரி வச்சுட்டு ஒரு இது நீங்கள் ஒன்று வாஸ்துவம் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இது நாலு திசைனும் வச்சுட்டு இந்த நாலு பக்கமும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை நீங்கள் எரிய விடுங்க. எரிய விட்டதுக்கு பின்னாடி இந்த கொய்யா இலையை எடுத்து தலையை 27 தடவை தலையை சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணியிலையோ இல்லை வெள்ளை கலர் துணியிலையோ அதை வச்சுட்டு ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுடணும். இதை நீங்கள் செஞ்சுட்டே வர்றது வாரத்துக்கு ஒரு தடவை செய்கிறது, குறிப்பாக அம்மாவாசைகளில் செய்கிறது. ஒருவேளை நீங்கள் பலி கொடுக்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தால், சில பேர் சைவ பலி கொடுப்பாங்க, சில பேர் அசைவ பலி கொடுப்பாங்க இல்லையா, ஒரு சில வழக்கங்கள் குடும்பத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அம்மாவாசைகளில் நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்துக்கும் அதே மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வத்தா வழிபாடு பண்ணுறவங்களாக இருந்தாலும் இதை நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த மனசோகங்கள் சம்பந்தமான விஷயங்கள்னால, அந்த நர்வஸ் டிசார்டர்ஸ்னாலேயும் அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய சிறு வாய்ப்புகளும் இந்த டயத்தில் இருக்குது. அதுலேருந்து தடுத்துரும் அப்படிங்கிறது இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அன்பர்களே. இதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே மண் எடுத்துன்னு வர்றதும், அந்த மண்ணை எடுத்துகிட்டு பூஜாரிகிட்ட கேட்டுட்டு மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய ராஜ நிலையில் கட்டி விட்டுறதும், அதுக்கு நீங்கள் தூப தீபங்கள் காட்டிகிட்டே வரும்பொழுதும் அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும்ங்கிறத ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இதை நீங்கள் உள்ளே கட்டணுமா வெளியே கட்டணுமானா நீங்கள் வெளியே கட்டுறதை விட உள்நோக்கி கட்டுறது வந்து விசேஷ பலனாக கொடுத்துரும் அன்பர்களே. இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே. அதே மாதிரி தாந்திரிக பஸ்பம்ங்கிறத நம்ம உருவாக்கியிருக்கோம். இது வந்து பல மூலிகைகள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதுக்கு எளிமையான கட்டணங்கள் உண்டு. அது தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அது நட்சத்திர ரீதியாக நீங்கள் வாங்கிக்கலாம். திருச்சி சென்னை ஆஃபீஸ்லேயும் வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2022 பஞ்சாங்கமும் வந்தாச்சு. அது தேவைப்படுறவங்களும் இலவசமாக வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். பானலிங்கம் வேணுங்கிறவங்களும் இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே. நாளை மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான தாந்திரிக ரீதியான 2022 பரிகாரங்கள் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். ஓம் சிவ சிவ ஓம்.